ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து மூன்டா பே. இது வந்து ஒரு சின்ன டவுனு, சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 2 hours டிரைவில் இருக்குது இந்த டவுனு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4200 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த டவுனில். இது வந்து ஒரு கோஸ்டல் ஸ்மால் டவுன். இது காப்பர் கோஸ்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த மூன்டா பே. ஸோ இந்த டவுனில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல் அப்படியே காமிக்கிறேன் நான். இது அந்த ஹோட்டல். இங்கே கெஸ்ட் வந்தோம்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு நியராக இந்த ஜெட்டி இருக்கும். இங்கே ஸோ பீச்சு பக்கத்துலேயே இந்த ஜெட்டி இருக்குது. இந்த ஒன் டே ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப சரியான இடம். எஸ்பெஷலி கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபுளான ஒரு இடம். இங்கே ஃப்ளாஷ் வேல்டுன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் கிட்ஸுங்க விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஐ திங்க் இன்றைக்கி வந்து இது க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். டியூ டு கோவிடால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கோவிட் கேசஸ் வந்து 700 கேசஸ், நியூ கேசஸ். ஸோ அதான் மெயின் ரீசன் நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் அந்த மூன்டா பே பீச். இந்த ஜெட்டி வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஜெட்டி இதுதான் அந்த வாட்டர் வேர்ல்டு. இது அந்த வாட்டர் வேர்ல்டு. இது ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்குது. இப்போது நேரில் கம்மிக்கிறேன். ஸ்ப்ளாஷ் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ நார்மல் டேஸில் வந்து 11 AM-லேருந்து 6 PM வரைக்கும் ஓப்பன். நீங்கள் பார்க்குற அந்த டேங்க் மார்க்கெட்டில் வாட்டர் ஃபில் ஆகும். வாட்டர் ஃபில் ஆன உடனே அது வந்து அப்படியே ஊற்றுவாங்க. அகைன் மறுபடியும் அது மேலே போகும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. கிட்ஸ் வந்து இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே ஸ்மால் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயே விளையாடலாம். ஐ திங்க் இது வந்து ஆல் டைம் ஓப்பன் நினைக்கிறேன். பக்கத்தில் பீச்சு. நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து பார்பிக்யூ இடம்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கேஸ் பாட்டிலோட அங்கே பார்பிக்யூ இருக்கும். அது வந்து ஃப்ரீ. நம்ம வந்து அங்கே பார்பிக்யூ போட்டுக்கலாம். யூஸ்வலாக அங்கே ஃபேமிலியோடு வரவங்க வந்து மீட்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே பார்பிக்யூ போட்டு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் இந்த ஜெட்டி. ஸோ இங்கே வந்து ஆல்கஹால் அலவுட் இல்லை. அதை கிளியராக போட்டிருக்காங்க. இந்த மூன்டா பே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஜெட்டி இருக்குல்ல, இந்த ஜெட்டி வந்து எல் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த ஜெட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த இந்த கடல்லையே வந்து வளைச்சி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா இங்கே வந்து ஷார்க்லாம் வந்து இங்கே நிறைய வரும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வர டூரிஸ்ட் வந்து குளிக்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக நெட்டு போட்டு கவர் பண்ணி மேபி ஒரு 500 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா. அது கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக குளிக்கலாம். ஸோ நம்ம பயன்படுத்த தேவையில்லை அது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்குவிட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். first time on the video on the GoPro 10 shoot pandren. Quality eppadi solunga. And also on the road mic on the first time wireless mic. Road go-to audio eppadi irukku theriyala. Unfortunately anga varaikum nalla irundhudu. So inga vanda onne wind vanda romba adhigama irukku. Audio bad ah irundha manichukonga. Water paranga evlo crystal clear ah irukku solli. நான் ஏற்கனவே வந்து அந்த கிராப் கேட்சிங் வீடியோல வந்து இத பத்தி நான் போட்டுர்க்கேன். இங்க என்னன்னா நம்ம பீச்ல இங்க பிடிக்க கூடிய எல்லா வகையான மீன்களும் வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு ஒரு மெஷர்மென்ட் இருக்கு. நம்ம எல்லா மீனையும் எடுத்துட்டு வர முடியாது. அந்த ஸ்கேல் இருக்கு இங்க. அந்த மெஷர்மென்ட்க்கு மேல இருக்கணும் அந்த ஃபிஷ்ோட சைஸ். அப்பதான் நம்ம எடுத்து போக முடியும். இந்த ஜெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மரத்தால தாங்க பண்ணிருக்காங்க. கீழ் பகுதிகள் ஃபுல்லாவே வந்து மரத்துல தான் புதைச்சி வச்சிருக்காங்க இந்த மணல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அது மேல இருக்கிற நம்ம அந்த கைப்பிடிலாம் இருக்குல அது மட்டும் தான் வந்து இரும்பால பண்ணிருக்காங்க மத்தபடி எல்லாமே வந்து மரத்துல தான் பண்ணிருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்பவே முடியல இது வந்து எல் ஷேப்ல இருக்குன்னு சொன்னீங்களா அந்த லாங் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே எல் ஷேப்ல இருக்கும் இது இதுவும் ஒரு லாங் ஜெட்டி தான் இங்க இங்க எல்லா நாட்களிலுமே வந்து இங்க லோக்கல்ல இருக்கவங்க வந்துட்டே இருக்காங்க. நாம பார்த்த மத்த பீச்சை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தூரம் தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு டைம் வரலாம். வர்த்து தான். கிட்ஸ்ங்க வந்து நிச்சயமா ரொம்ப இங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. நிச்சயமா ஒரு டைம் வரலாம். பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் நான் சொன்ன அந்த நெட் கவர் பண்ணி இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஏரியா ஐ திங்க் இது மோர் தென் 1000 ஸ்கொயர் மீட்டர் மேலே இருக்கும் போல இருக்கு ரொம்ப பெருசாக இருக்கு ஸோ நம்ம இது வழியாக இறங்கி போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இது உள்ள பாதுகாப்பாக குளிக்கலாம் அதுக்கு தான் இந்த நெட்டு already குளிச்சிட்டு இருக்காங்க இங்க பாக்கும்போது தெரியும் இங்க வந்து அவ்வளோ கிரவுட் இல்ல கம்மியா தான் இருக்கு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ போக போக இங்க கொஞ்சம் ஆழமா இருக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இந்த பக்கம் வந்து குளிக்கலாம் லாங் ஜெட்டி அங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் இங்கே இருக்கிற கவுன்சில் உண்மையிலேயே சூப்பருங்க இங்கே பாருங்கள் ஒரு 4000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு டவுனில் எவ்வளோ செலவு பண்ணி இந்த ஜெட்டி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த குளிக்கிறதுக்காக எப்படி கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது மெயினாக பண்ணுறதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்னால இங்கே வந்து ஷார்க் வந்து இருக்கும் நிறைய ஆஸ்திரேலியாவில் வருஷத்துக்கு 1 or 2 இன்சிடெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஷார்க் வந்து கடிச்சதுன்னு சொல்கிற நியூஸ் வந்து நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வலை கட்டி பாதுகாப்பாக குளிக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்க சூப்பரில் பார்த்தீங்களா இது என்ன உட்டுன்னு தெரிலங்க ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது அந்த பிரிட்ஜு முழுவதுமே வந்து இந்த மாதிரி மரத்தில் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு தண்ணி பாருங்க அவ்வளோ கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படியே aqua blue கலர்ல சூப்பரா இருக்குல கொஞ்சம் அப்படியே பச்சை கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு Really sorry for the audio. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நாய்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரோட் மைக் தான் யூஸ் பண்ணேன் அது இருந்தும் இவ்வளோ நாய்ஸி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படியே கீழே இறங்கி போவோமா கொஞ்சம் க்ளோஸப் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க இங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ தான் இன்றைக்கி தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர ஐஸ் மாதிரி இருக்குது எப்படி தான் பையன் குளிச்சுட்ருக்கான்னு தெரில பார்த்தீங்களா எவ்வளோ லாங் பாருங்கள் வியூ அப்படி தான் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி பீச்செலாம் வந்தோம்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து அந்த மாதிரி ப்ளூவாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே இந்த இடம் வந்து சின்னதாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம பேக்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சேஃப் தான் இன்னும் இஷ்யூலாம் கிடையாது வாங்க அப்படியே அந்த கொஞ்சம் தூரம் அந்த எண்டை வரைக்கும் நடந்து போய்ட்டு வருவோமா அந்த எண்டம் பார்த்துடலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அங்கே 2-3 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஐயோ இங்கே மீன் பிடிக்கிறது ஒரு பெரிய இதுங்க நம்ம ஊர்லாம் போட்டோம்னா பிடிப்போம் வரும்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கணக்கில் வெயிட் பண்ணுறாங்க எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமைலாம் இல்லை நான் ஒரு நாள் ராடை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கணக்கில் வெயிட் பண்ணாங்க அது ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு அதுவும் வந்து கிடச்சிதுன்னா இஃப் யூஆர் லக்கி ஒன்லி யூ கெட் அ பிக் ஒன் அதர்வைஸ் நீங்கள் நம்ம ரொம்ப சின்னதாக தான் கிடைக்கும் அது மெஷர்மெண்ட் நம்ம ஸ்கேல் அளந்தோம்னா அது சின்னதாக தான் இருக்கும் மறுபடியும் தூக்கி கடல்லையே போட்டு வருவோம் இது வந்து நம்ம மீன் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்து போகணும் இல்லை ஒரு ஃபண்ணுக்காக வேணும்னா இங்கே வரலாம் அப்படியே மீன் பிடிச்சிட்டு பசங்களுக்காக காமிச்சிட்டு வரலாம் இவர் பார்த்தீங்களா 3 ஃபிஷிங் ராடு போட்டிருக்காரு 2 போட்டு வச்சுருக்காரு இவர் 1 கையில் வச்சுருக்காரு அப்படியே அவர் கணக்கில் வெயிட் பண்ணுவார் மீன் வரும்னு சொல்லிட்டு கிடைக்கும் பட் அதான் நான் சொன்னல அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பெரிய மீன் கிடைக்கும் பட் அதான் அவங்க 1 டே ஃபுல்லாக வெயிட் பண்ணி பிடிச்சிட்டு போவாங்க இவங்களும் இந்த லோக்கலில் இருக்கவங்க நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாக் பண்ணி ஜாலியாக போகலாம் நல்லா இருக்குது ஒர்த்துங்க ஒரு டைம் வந்து பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒர்த்தான இடமா இது இந்த டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ரௌடு இல்லாமல் கம்மியாக தான் இருக்குது நம்ம தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் வெரி ஃபியூ பீப்புள் தான் பார்த்தாலே தெரியுது நல்ல அமைதியான ஒரு ஜெட்டி நாங்கள் கிளம்புனது மதியம் தான் கிளம்பணும் ஸோ இங்கே வரும்போது 2 மணி ஆயிடுச்சு ஸோ ஒரு 2 hours இருப்பாங்க இங்கே அவ்வளோதான் சரியான காற்றுங்க தாங்க முடியல கேப்பெல்லாம் பறந்து போயிடும் போலுங்க அந்த மாதிரி இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ விண்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு நான் ஜாக்கெட்டு கொண்டு வரல வேறு செம்ம காற்று ஆனால் சூப்பருங்க நல்லா இருந்தது ஃப்ரீயாக இருந்து யாரும் இல்லாமல் பார்த்துருப்பீங்க நான் மட்டும் தனியாக அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு வந்துட்டேன் என் பையன் ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க நான் தான் ஒரி பண்ணேன் எப்படி கிளைமேட்டில் நான் கீழே இறங்க போகிறான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா குளிர்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இறங்கி செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான் தண்ணியில் பசங்களுக்கு தாங்க பெஸ்ட்டு பிளேஸ் இது சம்மர் வந்து யூஸ்வலாக இங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் பட் இன்றைக்கி தான் இது கோவிட் இஷ்யூனால இங்கே வந்து இப்போ எம்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் Yeah. You enjoying it? Yeah. Come and swim with us, Dodo. No, it's too cold, Kamal. What? It's too cold. Okay, you need to swim with us. It will be fun. Come and it's very cold. It's very cold. எனக்கு வந்து நான் தண்ணியில் இறங்கி விளையாடணும். நான் வேறு வேறு ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல, அதனால் இறங்க முடியல. மேலே தண்ணி அடித்தாங்க, பயங்கர சில்லுன்னு இருந்ததுங்க. எப்படி தான் குளிச்சுட்டு இருக்கான்னு தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கான். அதானே வேணும், அதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்தது. இந்த பாறைகள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாசி படிஞ்சு ரொம்ப க்ரீனாக இருக்குது, நல்லா இருக்குல்ல இந்த கலர். அந்த தண்ணிக்கும் இந்த க்ரீன் அந்த ரஃப்பாக இருக்குது அந்த பாறைங்க, நல்லா இருக்குங்க. இந்த வியூ பார்த்துங்களா எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குல்ல. பேக்ரவுண்டில் அப்படியே எம்டியாக ஃப்ரண்டில் பாறைங்களோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த வாட்டர் டேப். இது நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்தோம்னா இங்கே வந்து ஷவர் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து இங்கே 24 hours வரும், ஃப்ரீ தான். அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.